நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் வரும் பத்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது இதையொட்டி புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடத்தப்படும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்றைய தேர்தலில் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர் அதன்படி ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் இருநூற்று முப்பத்து மூன்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர்கள் பனிரண்டு பேர் என மொத்தம் எழுநூற்று எண்பத்தி எட்டு பேர் வாக்களிப்பார்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெகதீப் தண்கரும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக மார்கரெட் ஆல்வாவும் போட்டியிடுகின்றனர்